நாளிலும் கத்துடைய வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்கலாம் அதாவது ஏசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே அவரோடு கூட அநேக பெண்கள் கூட இருந்ததாக நாம் படிக்கிறோம் அது மட்டுமல்ல தங்கள் ஆஸ்திகளால் இயேசுவோடு கூட இருந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள் லூகா விசேஷம் எட்டாவது அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை படிக்கும்போது நான் படிக்கிறேன் அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் ஏழு பிசாசுகள் நீங்கின மகதிலேனா என்னப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவனாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள் எவ்வளோ அற்புதமான வசனம் பார்த்தீங்களா இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே அவரோடு கூட பனிரெண்டு சீஷர்களே அவர் அழைத்து தன்னோடு வைத்திருந்தார் அது முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஸ்திரீகளும் அநேகர் அவரோடு இருந்தார்கள் அது பழையற்பாட்டின் காலத்திலே பெரிய நல்ல நல்ல காரியங்களில் பெண்களுக்கு இடம் இருக்காது அவங்க ஒதுக்கப்பட்டவர்களாக தான் இருப்ப முன்னணியில் நிற்க முடியாது அப்படிப்பட்ட நாட்களாகவே தான் இருந்தது இயேசு இந்த பூமிக்கு வந்த பின்பு பெண்களை அவர் மேன்மையான ஒரு நிலையிலே கொண்டு வந்தார் ஹலலூயா அவர் உருவானதே ஒரு கன்னிகையின் வயிற்றில் தான் ஹலலூயா பாக்கியம் அல்லவா எவ்வளோ பெரிய பாக்கியம் கன்னிகையின் வயிற்றிலே உருவாகின தேவன் இந்த பூமியிலே வெளிப்பட்டு அவரோடு கூட அநேக ஸ்திரீகளை தன்னோடு வைத்திருந்தார் அநேக ஸ்திரிகள் அதாவது கனத்துக்குருவில் இருந்திருக்கிறார்கள் பாருங்கள் மூன்றாவது வசனத்தில் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன் நாளும் சூசன்னாலும் ஆமேன் கூசாவின் மனைவி ஏரோதின் காரியக்காரன் காரியக்காரனான கூசா என்பவருடைய மனைவி அதாவது அவர்களெல்லாம் ஆஸ்திகளால் கத்திற்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள் அது மட்டுமல்ல பொல்லாத ஆவிகள் நீங்கினவர்கள் எல்லாரும் மனுஷரால் கைவிடப்பட்டவர்கள் தள்ளப்பட்டவர்கள் அசுத்த ஆவி பிடித்திருந்தால் அந்த அதை அவங்கள வீட்டில் வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட சகோதரிகளும் ஏசூடத்தில் வந்து அவரோடு ஊழியம் செய்திருக்கிறார்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நல்ல தாயார் யார் ஒரு அம்மா ஒரு சகோதரி மகதலேனா மரியாள் இல்லையா மகத மகதலேனா மரியாளின் விசேஷம் என்ன ஏழு விசேஷம் விசேஷம் முதல்ல அந்த மகதலை தான் மரியாளுக்கு தான் என்ன செய்தார் தரிசனமானார் தெழுந்த இயேசு தரிசனமானது யாருக்கு மகதலை தான் மரியாளுக்கு அவள்கிட்டத்திலிருந்து ஏழு சாசுகளை அவர் துரத்தி இருந்தார் அவள் அப்புறம் இயேசுவையே அவள் முழுமையாய் பற்றி கொண்டாள் அவள் ஏ உயிர்த்தெழுந்த இயேசுவை காணும் வரைக்கும் நான் வீட்டுக்கே போக மாட்டேன் என்று சீஷர்கள் ஓடிவிட்டார்கள் ஆனால் அவள் மட்டும் அந்த கல்லறையிலே தனியாக நின்று கொண்டிருந்தாள் கல்லறையிலே அவள் உற்று பார்க்கும்போது அங்கு தூதர்கள் ரெண்டு பேர் இருந்தார்கள் ஸ்திரீயை ஏன் அழுகிறாய் என்று கேட்டார்கள் அவர்கள் அவள் பதில் சொல்லவில்லை இயேசுவை இயேசுவை காணும் வரைக்கும் அவளுடைய உள்ளம் அதாவது கொ கொந்தளித்து கொண்டிருக்கிறது அவளுக்கு தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை பொறுத்து கொள்ளவே முடியவில்லை இயேசு 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 என்றே அவள் உள்ளம் கதறிக்கொண்டே இருக்கிறது அவள் அழுது கொண்டே நின்று கொண்டிருக்கிறாள் அந்த கல்லறையின் இடத்திலே அந்த கல்லறையிலே அவள் அழுது கொண்டு நிற்கிறதை அவர்கள் கேட்கிறார்கள் ஏன் அழுகிறாய் என்று அவள் இயேசுவை காண வேண்டும் என்று சொன்னாலும் அந்த அழுகை அவளுக்கு நிறு நிறுத்தவில்லை அவர்களை கண்ட ஒரு சமாதான தூதர்களை பார்த்ததிலே அவள் இதை அடை அடங்கி போகவில்லை சமாதானப்பட்டு விடவில்லை இயேசுவையை நான் காண வேண்டும் அது மட்டுமல்ல பாருங்க அவர் சொல்கிறா பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறாரு அவர் தோட்டக்காரன் என்று நினைத்தார் நினைத்து அவரிடத்துல இருந்த ஐயா தோட்டக்காரனே இயேசுவை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை இயேசுவை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அந்த வைத்திய இடம் உமக்கு தெரியுமா தெரியுமானால் எனக்கு சொல்லும் நான் அவரை போய் எடுத்துக்கொள்ளுவேன் எடுத்துக்கொள்ளுவேனுங்கிறார் எடுத்துக்கொள்ள வேணால் கல்லறையிலே வச்சிருக்கு அந்த கல்லறையிலேருந்து தூக்கி கொண்டு வந்து விடுவேன் எப்படி ஒரு டெட் பாடியை தூக்கி கொண்டு வர முடியும் அவளுடைய உள்ள அப்படியோ இயேசுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் இயேசு பார்த்து கொண்டே நிற்கிறார் பார்த்து கொண்டு நிற்கிற அவர் அவள் தோட்டக்காரன் என்று நினைத்தால் அவள் நினைத்து அவள் ஏன் அழுகிறாய் என்று அவரும் கேட்கிறார் கேட்டது அவர் சொல்லுகிறார் அவரிடத்துல தான் சொல்லுகிறார் ஐயா இயேசுவை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை அவர் எங்க என்று சொல்லும் நான் போய் எடுத்துக்கொள்கிறேன் அப்போது இயேசுக்கு இயேசுவுக்கும் தன்னை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியவில்லை அவருடைய உள்ளமும் ஏங்கி கொண்டிருக்கிறது என்று அழைத்தார் அலலுயா அலலுயா மரியாளே என்று அழைத்தது அந்த துனி கேட்டதும் அவருடைய உள்ளம் சந்தோஷத்தினால் நிரம்புகிறது அவள் உடனே கூறுகிறாள் ரபுனி என்று சொல்லுகிறாள் போதகரே என்ற அர்த்தம் ரபு ரபி என்றால் போதகரே என்ற அர்த்தம் அவள் இந்த இடத்துல ரொம்ப செல்லமாக கூப்பிடுவது போல் தோன்றுகிறது ரபுனி என்று அழைக்கிறார் அழைத்து பக்கத்தில் போகிறான் அவளை கட்டிப்பிடிக்க வேண்டும் என்று சொல்கிறாள் போல் தோன்றுகிறது ஏசு சொல்லுகிறார் என்னை தொடாதே நான் பிதாவுண்டத்தில் ஏறி போகவில்லை என்று சொல்லி அவர் அவர் மறுபடியாக சில காரியங்களை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறாள் என்றால் அதாவது யோவான் சுவிசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் இருபதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் யாராவது மயக்கில் படிக்க முடியுமா அவளை நோக்கி என்னை தொடாதே நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை நீ என் சகோதரனிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார் என்றார் பாருங்க இந்த மரியாள் ஏ தான் இயேசு என்று தெரிந்து கொண்டாள் இப்போது ஏசு ஒரு கட்டளையை அவளுக்கு கொடுக்கிறார் முதல் முதல் இயேசு உயிர்த்தெழுந்த நற்செய்தியை சொல்லும்படியாக மரியாளுக்கு தான் ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார் கொடுத்தது மட்டுமல்ல அவர் இப்போது போய் சொல்ன்னு சொல்கிறார் சீசலிடத்தில் போய் சொல்லு சீஷர்களும் வந்தார்கள் எல்லாம் வந்து கல்லறையை பார்த்துட்டு எல்லாம் அவங்கவுங்க இடத்துக்கு ஓடி போயிட்டாங்க ஆனால் மரியாள் மாத்திரம் காத்து கொண்டே நின்றால் இயேசுவை காணும் உரைக்கும் போக மாட்டேன் என்று விடாப்படியாய் நின்று கொண்டிருக்கிறார் ஆம் தேவனோ தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய காரியங்களிலே நீங்கள் யாராகிலும் நீங்கள் கர்த்தரை தே ஊழியம் செய்வீர்கள் என்றால் கத்திற்காக பிரயாசப்படுவீர்கள் என்றால் கத்திற்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்ற உத்துவேகம் உங்களிடத்தில் இருக்குமானால் நீங்கள் யாரையும் எதிர்பார்க்க கூடாது செய்யும் உரைக்கும் நீங்கள் அதில் உறுதியாய் நின்று செயல்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் பின்வாங்கி போவீர்களானால் கத்தர் அதில் பிரியப்படுகிறதே இல்லை இப்போது இயேசு சொல்லுகிறார் பாருங்க நான் என் பிதாவிடத்துக்கு ஏறி போகவில்லை நீ என் சகோதரிடத்திற்கும் நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கு ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு போய் சொல்லு என்று சொன்னார் அவளிடத்தில் போ சி போய் இந்த நற்செய்தியை போய் சொல்லு என்று சொன்னார் உடனே அவள் ஓடுகிறாள் ஓடி போய் சீஷர்களுக்கு செய்தியை அறிவித்தவள் யாரு மகதலே நாம் அறியாள் இவளுடைய பேக்ரவுண்ட் என்ன ஏழு பிசாசுகளை துரத்து துரத்தி இருந்தார் ஏசு அப்படியானால் சத்ருவின் போராட்டத்தில் பல நெருக்கத்திலே கஷ்டத்தில் இருப்பீர்களானால் பயப்படாதிருங்கள் நீங்கள் இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் உங்களை நேசிக்கிறார் அவரை விட்டு விலகாதிருங்கள் உங்களுக்கு நற்செய்தியை தருகிறார் அந்த நற்செய்தியை சொல்லுவதற்கும் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் உங்கள் பாரம் உங்கள் கவலை உங்கள் வேதனையை பெரிதாக நினைத்து கொண்டாது கொள்ளாதிருங்கள் இயேசுவிடம் வாருங்கள் இயேசுவை நேசியுங்கள் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன் ஹலோ லூயா அப்படியே இந்த லூக்கா அசோசியேஷன் எட்டாதிகாரத்தில் பாருங்கள் இன்னொரு ஒரு ஒரு விஷயம் கூட அவர் ரெண்டாம் வசனத்தில் அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் வியாதிகளை நீக்கின சில ஸ்திரீகள் இருந்திருக்காங்க பொல்லாத ஆவிகள் விலகினவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதெல்லாம் சுகம் கொடுத்தது யார் தான் இயேசு ஆகையினால் அவர்கள் இயேசு விட்டு இயேசுவை விட்டு விலகி போகவில்லை இயேசுவோடு கூடையே இருந்தார்கள் இந்த எட்டாவது வசனம் மூன்றாவது வசனம் கடைசி பாகத்தில் மற்ற அநேக ஸ்திரிகளும் அவருடனே இருந்தார்கள் இயேசுவோடு இருந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் ஊழிய பகுதிகளிலும் எல்லாம் எப்போது யாரோடு இருக்க வேண்டும் இயேசுவோடு இருக்க வேண்டும் இயேசு இயேசுவை விட்டு விலகி ஏதோ நான் அதை இதையும் செய்கிறேன் பெரிய காரியங்களை செய்கிறேன்னு நினைக்காதுங்க ஏசு இல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது செய்யக்கூடாது அதில் பிரயோஜனமே இல்லை ஆகையினால இயேசுவோடு இருந்து கத்தருடைய ஊழியத்தை செய்யுங்கள் கத்தர் உங்களை வெகுவாய் ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை கத்தர் உங்களுக்கு என்ன நற்செய்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதை தைரியமாய் சொல்லுங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் கத்துடைய நற்செய்தி சொல்லலாம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள் இயேசுவும் மற்ற தெய்வங்களோட ஒரு தெய்வம் என்று நினைக்கிறார்கள் அப்படியல்ல இயேசுவே மெய்யான தேவன் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார் கல்லறையிலிருந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கு பிதாவின் வலது பாரசுத்திலிருந்து நமக்கு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் இன்றைக்கும் வல்லமை உள்ளவர் இன்றைக்கும் சாசுகளை துரத்துகிறார் இன்றைக்கும் வியாதிகளை குணமாக்குகிறார் இன்றைக்கும் அவரோடு கூட இருந்து கத்தருக்கு ஊழியம் செய்கிற அநேக பெண்மணிகள் இருக்கிறார்கள் ஹலலூயா சந்தோஷம் தானா ஹலலூயா ஆமேன் நீங்கள் பாக்கியவான்கள் கத்தர் உங்களை இன்னும் வெகுவாக ஆசீர்வதிப்பாராக இயேசுவோடு மட்டுமல்ல பௌலப்பூசில் நேயரை குறித்து சொல்லுகிறார் பாருங்க ரோமர் நிருபம் ரோமர் நிருபம் பதினாறாவது அதிகாரம் முதல் வசனத்தை படியுங்கள் கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரி ஐயன் நம்முடைய சகோதரி பெபையாளை நீங்கள் கர்த்திரு பெபையாலை நீங்கள் கர்த்திற்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு பாருங்கள் கெங்கிரையா என்ற ஒரு ஊர் அந்த அந்த பலஸ்தீனா தேசத்தில் உள்ள கெங்கிரையா என்ற ஊர் அந்த ஊருக்கு யார் ஊழியக்காரியாக இருந்தது ஒரு சகோதரி ஒரு அம்மா ஒரு சகோதரி தான் சகோதரி என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது சபைக்கு ஊழியக்கார ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி பெபையாளை நீங்கள் கத்திற்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு அப்போ அந்த சபைக்கு இவங்க தான் ஊழியக்காரியாக இருந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் இப்போ பவுல் அதை கனமாக எண்ணி அதை சொல்லுகிறார் இந்த பெபையா என்பவர்கள் கெங்கிரையா சபைக்கு ஊழியக்காரியாக இருக்கிறார்கள் ஆகையினாலே அவர்களுக்கு எந்த காரியத்தில் அவர்களுக்கு உதவி தேவையாக இருக்கிறதோ நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவளை உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்கிறேன் ரோமர் சபைக்கு அவர் எழுதுகிறார் அப்படியானால் இந்த சபைக்கு ஊழியக்காரியாக இருந்தவர்கள் யார் ஃபெவையாள் ஃபெவையாள் என்ற சகோதரி அந்த சபைக்கு ஊழியக்காரியாக இருந்தார்கள் அப்போ ஊழியத்தில் எவ்வளவு காரியங்கள் இருக்கும் அல்லவா எத்தனை காரியங்களை கவனிக்க வேண்டும் எப்படி அந்த சபையை நடத்த வேண்டும் எப்படி அந்த சபைக்கு அவர்கள் ஒரு ஊழியக்காரியாக இருந்து காரியங்களை கவனிக்க வேண்டும் என்பது எவ்வளவு பாடு கஷ்டங்கள் வேதனைகள் உண்டு எல்லாம் சகித்து அந்த இடத்துல கத்துடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்ட நீங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்ட நீங்கள் ஒரு சபையிலே ஊழியக்காரியாக மாற்றப்படுவீர்கள் அந்த நேரத்தில் பவுலை போன்றவர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்கிற மாதிரி இருக்கணும் ஹலலூயா நம்மை நடத்துகிற டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டரானாலும் சென்ட்ரல் பாஸ்டரானாலும் தலைமை போதகராக இருந்தாலும் உங்களை குறித்து ஒரு நல்ல சாட்சி உங்களிடத்தில் இருக்க வேண்டும் இந்த சபைக்கு நான் இந்த ஊழியக்காரியை கொண்டு வச்சேன் இந்த ஊழியத்தை நன்றாக செய்து கொண்டு வருகிறார்கள் நீங்கள் அவளுக்கு போய் என்ன உதவி தேவையோ அதையெல்லாம் செய்து கொடுங்கள் என்று அவள் சாட்சி சொல்கிற அளவுக்கு உங்கள் சாட்சி உங்கள் ஊழியம் மேன்மை உள்ளதாக இருக்க வேண்டும் அலலூயா அலலூயா இதுலாம் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய பேச்சு நடத்தை சிந்தை செய்கை உடைய அணுகுமுறைகள் பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக உண்மை உள்ளதாக இருக்கணும் நம்மை நடத்துகிறவர்கள் புகழ்ந்து பேசுகிறதுக்கு ஏதுவாக நம்முடைய ஊழியம் அமைய வேண்டும் அதை விரும்புகிறார் பவுல போஸ்தரன் கெங்கிரயா சபை ஊழியக்காரியை மேன்மையாக பேசுகிறார் அது மட்டுமல்ல மூன்றாவது வசனத்தில் படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள் இந்த பிரிஸ்கில்லா ஆக்கில்லா என்று சொல்லுகிறவர்கள் கணவனும் மனைவியும் இவர்கள் ரெண்டு பேரும் பவுல போஸ்தலுடைய ஊழியத்தில் அவர் சேர்ந்து கொண்ட குறிந்து பட்டணத்தில் இருக்கும்போது அவர்களோடு சேர்ந்து கொண்டார் பௌலம் அவர்களோடு தங்கியிருந்தார் அவர்களுடைய அவருடைய வீட்டில் ஒரு சபையையும் சபை கூடுதலும் அந்த வீட்டுக்குள்ளே நடந்து கொண்டு இருந்தது அவர்களையெல்லாம் அவர் வாழ்த்துகிறார் வாழ்த்துகிறது மட்டுமல்ல இங்கே கவனிங்க ஒரு காரியம் உட என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்று மற்ற எல்லாம் நீங்கள் படிக்கலாம் இந்த இடத்துல சொல்லும்போது பவுல் பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் என்று சொல்லுகிறார் அப்போ பிரிஸ்கில்லாவையும் முதல்ல சொல்கிறார் அப்போது பவுல் கவனிக்கிறார் இந்த ப்ரிஸ்கில்லால் எப்படி கத்துடைய ஊழியத்தை செய்தார்கள் என்பதை அவர் நன்றாக கவனிக்கிறார் கவனித்து அவருடைய இருத்தத்துக்கு ஏற்றதாக இருந்தது அவள் என்ன அவர் என்ன சொல்லுகிறார் என் உடன் வேலையாட்கள் என்னோடு சேர்ந்து என்னோடு இணைந்து அவர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள் என் உடன் வேலையாட்கள் யார் முதல் பேர் என்ன சொல்கிறாரு ஆக்கிலா என்று சொல்லவில்லை பிரிஸ்கில்லாவை சொல்லுகிறார் எவ்வளோ ஒரு மேன்மையான அனுபவம் பார்த்தீங்களா அப்படியானால் நீங்கள் உங்கள் தாழ்மைப்பட வேண்டிய இடத்துல தாழ்மைப்பட வேண்டும் பேசாமல் இருக்க வேண்டிய இடத்துல பேசணும் சண்டை போடக்கூடாது எதிர்த்து பேசக்கூடாது எல்லாவற்றிலும் நற்குணசாலிகளாக இருக்க வேண்டும் கனம் புரிந்தினவர்களாக இருக்க வேண்டும் மேன்மைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் உங்கள் சத்தம் வெளியில் கேட்கக்கூடாது உங்கள் பாட்டு சத்தம் கேட்கலாம் ஜப சத்தம் கேட்கலாம் துதியின் சத்தம் கேட்கலாம் சிலர் வீட்டில் ரொம்ப சத்தமாக பேசுவாங்க இல்லையா சத்தம் அங்கே ரெண்டு வீட்டுக்கு கேட்கும் அப்படிப்பட்ட சத்தம் எல்லாம் ஜப வீட்டுக்குள்ளே என்ன வரக்கூடாது சத்தம் வரவே கூடாது நம்ம ஜப சத்தம் துதி சத்தம் பாடல் சத்தம் கேட்கலாம் அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த ஜப வீடு அந்த ஆசீர்வாதமாக இருக்கும் இப்போ பாருங்கள் அவர் என் உடன் வேலையாட்கள் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல அடுத்த வசனத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னா அவர்களின் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புரஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் இருக்கிறார்கள் ஆமேன் அவர் பௌலப்பூசலுடைய பிராணனுக்காக என்ன எதை கொடுத்தவர்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் அப்படினாலும் முழு வாழ்க்கை முழுவதும் அவர்கள் அந்த பவுல போஸ்டலின் ஊழியத்திற்காக கொடுத்து விட்டார்கள் தனக்கென்று அவர்கள் எதையும் சேர்த்து வைக்கவில்லை சுகமானாலும் சொத்தானாலும் அவங்களுக்கு தேவையான என்ன பொருளானாலும் பணமானாலும் எந்த காரியமா இருந்தாலும் கழுத்தை 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 இப்படி கொடுத்துட்டு அப்புறம் வேற எங்கேயாவது எடுத்துட்டு போக முடியுமா ஒருத்தருக்கு கழுத்தை கொடுத்துட்டோம் அப்புறம் வேற எங்கேயாவது அந்த கழுத்தை தூக்கிட்டு போக முடியுமா எனக்கும் சொந்தம் இல்லை யாருக்கு சொந்தம் ஊழியத்துக்கு சொந்தம் ஊழியக்காரர்களுக்கு சொந்தம் அவருக்கு சொந்தமானது கழுத்தை என் பிராணனுக்காக கழுத்தை கொடுத்தவர்கள் அவர் நான் மாத்திரமல்ல இந்த சபையார் எல்லாரும் கூட அவர் நன்றி அறிவு அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் நன்றியோடு இருக்கிறார்கள் சபையார் எல்லாரும் அங்கு ஊழியம் செய்கிற ஒரு நபரை குறித்து குடும்பத்தை குறித்து நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஹால லூயா அதுக்கு லூயா அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வீட்டில் கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள் அகா அவருடைய கிறிஸ்துவுக்கள் முதற் ஆகிய என் பிரியமன விட்டுலாம் ஆக்கிலா பிரஸ்கிலாவை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த ஆக்கிலா பிரஸ்கிலா வீட்டில் கூட என்ன கூடி வருகிறது சபை கூடி வருகிறது நம்ம வீட்டில் கூட மற்றவங்களுக்காக நான் சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வீடை கத்துடைய ஊழியத்திற்காக திறந்து கொடுங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சண்டே ஸ்கூல் நடக்கட்டும் ஒரு மிஷினரி ஜபம் நடக்கட்டும் ஒரு பெண்கள் ஜபம் நடக்கட்டும் அல்லது அல்லது வேறு யாராவது கூடி நாலு பேர் கத்துடைய வசனத்தை கொஞ்சம் பேசி சுவிசேஷத்தை சொல்லி வருகிற ஆத்துமாக்களுக்கு கத்துடைய அன்பை சொல்லி அனுப்புங்கள் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் அல லூயா இதெல்லாம் நம்மளோட வீட்டுக்கு ஆசீர்வாதம் இது ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும் அங்கே கூடி வருகிற உங்கள் வீட்டில் கூடி வருகிற சிலர் சபைக்கும் வரலாம் ரட்சிக்கப்பட்டு விட்டார்களானார் அவர் இந்த சபைக்கு வந்து கத்தரை ஆராதிக்கலாம் இப்படியாய் உங்கள் வீடு அதற்காக திறந் திறக்கப்பட்டிருப்பதாக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அப்படி சிலருடைய வீடுகள் இங்கே இருக்கிறது எனக்கு நன்றாக தெரியும் இன்னும் தொடர்ந்து கத்தருடைய ஊழியத்தில் பிரயாசப்படுங்கள் இந்த பிரயாசம் எல்லாம் வீணாய் போகிறதில்லை பரலோகத்தில் அதற்குரிய பலனை வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ரோமர் பதினாறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை படியுங்கள் எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட வாழ்த்துங்கள் ஆமேன் இனி இந்த பௌல பூசலோட கூட அவரோடும் கூட சில பெண்கள் இருந்து அவரோடு பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் இந்த வசனத்தில் கவனித்தீர்களா எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாலை வாழ்த்துங்கள் மரியாள் என்ற ஒரு சகோதரி இருந்திருக்கிறார்கள் அவர்கள் யாருக்காக பிரயாசப்பட்டார்கள் பௌலப்போசுலோடு கூட சேர்ந்து அவருடைய ஊழியத்திலே அவருக்காக பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் அவர் வாழ்த்துகிறார்கள் வாழ்த்த சொல்லுகிறார் ஏன்னா எங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சம் இல்லை எப்படி பிரயாசப்பட்டாங்க மிகவும் பிரயாசப்பட்ட மரியாலை வாழ்த்துங்கள் ஆமேன் அடுத்தபடி பனிரெண்டாவது வசனத்தை படியுங்கள் கர்த்திற்குள் பிரயாசப்படுகிற திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பர்சியாலே வாழ்த்துங்கள் இதுல மூன்று பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பனி ரெண்டாவது வசனத்துல கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திரி பேனாலையும் திரி போசாலையும் வாழ்த்துங்கள் கர்த்தருக்குள் அவர்கள் அஹ் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் ரெண்டு பேர் திரிபோனால் திரி பே பே திரி பேனாள் திரி போசால் இப்படிய பேரெல்லாம் நமக்கு இல்லை இல்ல உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படி பேர் போடுங்க நல்ல கத்தருக்காக ஒளிய ஒளியக்காரர்களாக வருவார்களாக திரிபேனால் திரிபோ திரிபேனாள் திரிபோசால் ஆமேன் ஹலோயா அப்புறம் சொல்கிறார் கத்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை வார்த்தை வாழ்ந்த பெர்சியா பெர்சியா என்பவங்க மிகவும் பிரயாசப்பட்டார்கள் முதல்ல மரியாலை குறித்தும் பார்த்தோம் அவர்களும் மிகவும் பரி பிரயாசப்பட்டார்கள் அப்போ பார்த்தீங்களா ஒரு குறிப்பிட்ட சிலர் சிலர் சர்வசாதாரணமாக தான் பிரயாசப்பட்டிருக்காங்க சிலர் மிகவும் பிரயாசப்பட்டிருக்காங்க அவங்கள பவுல் எப்படி அழகாக எடுத்து கூறுகிறார் எவ்வளோ வாழ்த்துகிறார் வாழ்த்துகிறார் வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறார் சபையார் சொல்லுகிறார் நீங்கள் அவர்களையெல்லாம் வாழ்த்துங்கள் மிகவும் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் ஆமேன் ஆகையினால இந்த பெண்கள் எல்லாம் பவுல ஊழியத்திலையும் கூட இருந்து அதிகமாக பிரயாசப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் இன்னும் பாருங்கள் எழுதின நிருபம் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை படியுங்கள் அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது ஆமேன் இந்த ரெண்டாம் படிப்பீங்கன்னா கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க எயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் அப்போ இந்த இவங்க ரெண்டு பேரும் எயோ அதாவது எயோதிக்கையாளும் சிந்திக்கையாளுக்கும் ஏதோ கருத்து வேற்றுமைகள் இருந்திருக்கிறது தான் பவுல் சொல்லுகிறார் அவள் ஒரே சிந்தையாக இருக்க சொல்லுங்கள் இப்போ நமக்குள்ளேயும் கருத்து வேற்றுமைகள் வரும் அப்பப்போ வரும் வந்தாலும் அதை விட்டுறணும் அதே மனசுலேயே நினச்சி இவன் இப்படி இதை பேசினவளாக்கும் இப்படி என்ன பார்த்து நடந்தவளாக்கும் எனக்கு இப்படி செஞ்சவளாக்கும் விட்டுருங்க பிள்ளைகளே இதெல்லாம் சில்லி மேட்டர் இது குப்பை இதெல்லாம் தூர தள்ளி போடுங்க வச்சுக்கிட்டு இருக்காதுங்க அந்த காலத்தில் இவங்களுக்குள்ளேயும் கூட ஒரு சின்னதாக இருந்திருக்கும் போல் அது என்ன என்று விளக்கமாக எழுதப்படவில்லை என்றாலும் பவுல் சொல்லுகிறார் ஒரே சிந்தையாக இருக்கிற அவளுக்கு புத்தி சொல்லுகிறேன் அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும் ஒரே சிந்தையாக இருக்கணும் உங்களுக்குள்ளே ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா அல்லது நாலு பேர் இருந்தீங்கன்னா எத்தனை சிந்தை வேணும் ஒரே சிந்தை வேணும் அதை நீங்கள் விட்டு விடாதுங்க ஒரே சிந்தை இல்லாவிட்டால் ஒரு மனம் இல்லாவிட்டால் நாம் செய்கிற ஊழியத்தில் பிரயோஜனமே இல்லை நாம் செய்கிற படுகத்தினால் அது எஃபக்டிவாக இருக்க முடியாது வல்லமையாகவும் இருக்க முடியாது குறைகள் வந்தால் ஒரு ஒருக்கொரு மன்னிக்க சொல்லியிருக்கு அப்புறம் மறந்தும் போக சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் அதை விட்டு நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது இப்படி செய்தது செய்தவா தானே யார் யார் இருதயத்தில் கை கை வச்சு சொல்லுங்கள் நான் யாரோடு சமாதானம் இருக்கிற இருக்கிறேன் எப்படி திருவிருந்த நேரம் அழகாக கையை தூக்கி சொல்லிடுவீங்க ஆனால் பக்கத்தில் இருந்துக்கிட்டு ஒரு மனசாட்சி சொல்லும் ஓ நீ அந்த சகோதரியோடு சரியாக பேசுகிறதில்ல சொல்லுமா திருப்பியும் கையை ஓய்த்து துணிகரமாக எடுத்துகிட்டு போயிடுறோம் ஆனால் கத்தர் காண்கிறார் நீங்கள் ஒரே சிந்தையாக ஆவியானவர் சொல்லுகிறார் எல்லாரும் ஒன்று போல இருக்க முடியாது கண்டிப்பாக முடியாது விட்டு கொடுக்கணும் மன்னிக்கணும் மறக்கணும் இதெல்லாம் செய்தால் தான் ஒரே சிந்தையாக இருக்க முடியும் நீங்கள் நினச்சி பாருங்க இப்படியே நானும் அந்நிய பாஷை பேசிட்டு நானும் ஜோ பண்ணிக்கிட்டு நானும் இப்படியே ஊழியம் செஞ்சுட்டு போகிறேன்னு நினைக்காதுங்க இதெல்லாம் கத்தர் கணக்கில் வைத்திருக்கிறார் அவருடைய கணக்கில் எல்லாம் இருக்கிறது அங்கே ஒரு ஞாபக புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது அந்த புஸ்தகத்தில் எல்லாவற்றையும் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார் அதை அடுத்த வசனத்தில் நான் சொல்கிறேன் பாருங்கள் அப்படியானால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்த கருத்து வேற்றுமை நீ அவருக்கு புத்தி சொல்லுகிறார் சிந்திக்கோதிக்காளுக்கும் சிந்திக்கையாளளுக்கும் புத்தி சொல்லுகிறேன் நீ ஒரே சிந்தியாக இருக்க வேண்டும் அப்புறம் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன் யார் அவர்கள் கிளைமந்தோடும் என் உடன் வேலையாட்களோடும் சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டவர்கள் அந்த இவங்க ரெண்டு பேரும் ஆனால் கிளைமந்த் மற்ற உடன் பவுலோடுடைய உடன் வேலையாட்களோடு சுவிசேஷ விஷயத்தில் அதிகமாய் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் ஆமேன் ஹலோயா சில க கஷ்டங்கள் இருந்தாலும் குறைவுகள் இருந்தாலும் சுவிசேஷ விஷயத்தில் அவர்கள் பவுளுடைய ஊழியர்களோடு சேர்ந்து அதிகமாய் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் அதிகம் பிரயாசப்பட்டார் பட்டிருக்கிறார்கள் சுவிசேஷ ஊழியத்தில் நம்மவும் சுவிசேஷ ஊழியத்துக்கு அல்லவா இல்லையா ஞாயிற்றுக்கிழமை போனோம் செவ்வாய் இந்த செவ்வாய்க்கிழமை விட்டு போகிறோம் இந்த பாக்கியத்தை எல்லாம் கத்தர் நமக்கு இதெல்லாம் மறந்து விடவே மாட்டார் எப்ரேயர் பாருங்கள் இந்த வசனம் இருக்கட்டும் ஆறு பத்து யாராவது சீக்கிரமாய் படி என்றால் உங்கள் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே அன்புள்ள பிரயாசம் என்று பவுல் சொல்லுகிறார் எப்ரேயர் நிபு நிருபக்காரர் சொல்லுகிறார் இந்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல சில நேரம் மற மனுஷன் மறந்துடுவாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எல்லாம் ஆயிட்டுன்னா ஒரு பத்து வருஷம் ஆயிட்டுன்னா எல்லாமே மறந்துடுவாங்க ஒன்றும் ஞாபகத்தில் இருக்காது ஆனால் கத்தர் சொல்லுகிறார் கத்தர் மறந்து விடுகிறதற்கு உள்ள தேவன் அல்லவே நீதி உள்ள தேவன் நீதியாய் கணக்கு வைத்திருக்கிறார் நீங்கள் கத்திற்குள் படுகிற பிரயாசம் அன்புள்ள பிரயாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படித்தான என்ன பிரயாசம் அன்புள்ள அன்புள்ள பிரயாசம் இந்த மறந்து விடுகிறதற்கு தேவன் எப்படிப்பட்டவர் அல்ல அநீதி தேவனா இருக்கிறார் ஆகையினால் எல்லாவற்றையும் அவர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார் பிளிப்பேர்ல வருவோம் நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நான் மறுபடியும் அதை சொல்லுகிறேன் அதாவது என் கிளைமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் அது அடுத்த பாகத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்களானால் அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது இவருடைய நாமங்கள் எங்கே இருக்கிறது ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது ஜீவ புஸ்தகம் எங்கே இருக்கிறது சபையிலையா கடவுளை கொஞ்சம் சபை இல்லையா எங்கே இருக்கு சத்தமாக சொல்லுங்களேன் ஆஹா பரலோகத்தில் இருக்கிறது ஜீவ புஸ்தகம் யாரிடத்தில் இருக்கிறது தேவனிடத்தில் இருக்கிறது நாம் ரட்சிக்கப்படுகிற நாளிலே நம்முடைய பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார் அன்றைக்கு எழுதினவர் இப்போது நாம் கத்திருக்கென்று அதிக பிரயாசங்களை எடுக்கிறபடினாலே அதிகமாக கத்திருக்கென்று பாடுபடுகிற படினாலே சுவிசேஷத்திற்காக பிரயாசப்படுகிறதுனாலே அப்போ இப்போ சொல்கிறாரு அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலே இருக்கிறது என்னோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் அதிகமாய் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய நாமங்கள் எங்கே இருக்கிறது ஜீவ புஸ்தகத்தில் ஹால லூயா இப்போ பிரயாசப்படுகிறதுல நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது பிரயாசப்படுகிறதுல களைத்து போகக்கூடாது பிரயாசப்பட நான் இத்தனை வருஷம் பாடுபட்டுட்டேன் இத்தனை வருஷம் ஊழியை செய்துட்டேன் இனி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு ரெஸ்ட்டுக்கும் போகக்கூடாது நம்ம படுகிற பிரயாசங்கள் அத்தனைக்கும் எங்கே இருக்கிறது பரலோகத்தில் பிரதிபலனும் இருக்கிறது நம்முடைய நாமம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது ஆலுயா சந்தோஷம் இல்லையா இன்னும் அதிகமாக பிரயாசப்படலாம் அல்லவா அவங்களையும் இவங்களையும் பார்க்குற அவங்க இதை இவ்வளவு தானே செஞ்சாங்க நான் இவ்வளவு செய்யணுமா அப்படின்னு சொல்லாதுங்க நீங்கள் செய்ததற்குரிய பலன் உங்களுக்கு தான் கிடைக்கும் அதையினாலே நீங்கள் அதிகமாய் பிரயாசப்பட்டால் அதுக்குரிய பிரதிபலனை ஆண்டவர் பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிறார் உங்கள் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் பரலோகத்தில் இருக்கிறது ஹலோ யா சந்தோஷப்படுங்க கஷ்டம் கஷ்டந்தான் பிரயாசம்னு சொல்லும்போது அதாவது இந்த மரம் வெட்டுறவங்கள பார்த்துருக்கீங்களா மரம் வெட்டுறவங்க கஷ்டப்பட்டு இந்த வெயில் என்னென்ன வெட்டுறதை பார்த்தா எனக்கெல்லாம் சில நேரம் அழுகையாக வந்துடும் அதிகமான வெயில் அடிக்கும் அதை வெட்டுறதை பார்த்தா இப்போல்லாம் அதிகமாக இங்கே இந்த பக்கம்லாம் காணலை நான் பார்த்துருக்கேன் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி இந்த மண் வெட்டுறவங்கள பார்த்துருக்கீங்களா இந்த குழி தோன்றுறவங்க இப்போ தான் ஜெசி வச்சு த தோண்டிடுறாங்க அந்த காலத்தில் இந்த சகோதரர்கள் மாதிரி தான் வந்து காலையில் ஆறு மணிக்கே வந்து தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க அவங்ககிட்டேருந்து இப்படி வேறு வேர்வையா பாஞ்சிட்டே இருக்கும் அவங்க விடமாட்டாங்க மண்ணை தோண்டி 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 எத்தனை அடி ஆழம் தோண்ட வேண்டுமோ அத்தனை ஆழமும் தோண்டி விடுவார்கள் கடின உழைப்பு தான் பிரயாசம் இப் இதுதான் கர்த்துடைய ஊழியத்திலே நாம் எடுக்க வேண்டிய செய்ய வேண்டிய பிரயாசங்கள் அலுவயா கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் நீ கொஞ்ச தான் இருக்கிறது எத்தனை நாட்கள் இந்த பூமியில் கத்து நமக்கு ஊழியம் செய்யும்படி கொடுத்திருக்கிறாரோ தெரியாது அத்தனை நாட்களும் கற்று பிரயாசத்தோடு ஊழியத்தை செய்வோம் நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது ஹலலூயா ஹலலூயா இன்னும் உங்களை தைரியப்படுத்தும்படியாக இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன் மல்கியா எழுதின தீர்க்க தரிசனம் மூன்றாவது அதிகாரம் பதினாறுல இருந்து பதினெட்டு வரை படியுங்கள் யாராவது அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோட பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் கர்த்திற்கு பயந்தவர்களுக்காகவும் தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களே கடாட்சிப்பேன் அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் ஆமே லோய்யா பாருங்க இனி நம்ம ஒரு புஸ்தகம் ஜீவ புஸ்தகம்னு பார்த்துட்டோம் இதுல ஒரு புத்தகம் இருக்கு என்ன புஸ்தகம் ஞாபக புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் இருக்கு இந்த புஸ்தகத்துல என்ன எழுதி இருக்கிறது என்றால் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோட ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தரோ கர்த்தர் கவனித்து கேட்பார் அப்ப ரெண்டு பேர் பேசுறத யார் கேட்கறது மூணாவது ஆளா ஒருத்தர் உட்காந்து இப்போ யாரை பற்றி குறையா பேசிட்டு இருந்தீங்க யாரை பற்றி உங்க உங்கள் புருஷனை பற்றி யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தீங்க யாரை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க என்ன கோவமா பேசுனீங்க கத்தர் கவனித்து கேட்கிறார் கத்தர் கவனித்து கேட்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பயந்த அப்போ பாருங்க அது மட்டுமல்ல அவர் கேட்கிறது மட்டுமல்ல அடுத்த வசனம் அடுத்த பாகத்தில் கத்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது அப்போ அப்படியானால் ஞாபக புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் ஆண்டவருடைய சமூகத்திலே உண்டு அதில் கத்தருக்கு பயப்படுகிறவர்களுக்காகவும் எழுதுகிறார் நாம் கத்தருக்கு பயந்து ஒரு காரியத்தை செய்யும்போது கத்தருடனே ஞாபக புத்தகத்தில் எழுதி விடுகிறார் அது மட்டுமல்ல அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக நாம் இருதயத்தில் கத்தரை குறித்து தியானிக்கிறோம் கத்தர் எனக்கு இந்த நன்மை செய்தாரே எனக்கு இந்த உதவி செய்தாரே எனக்கு எந்த ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் செய்தாரே என்று நாம் பல காரியங்களை குறித்து கத்தரை தியானிக்கிறோம் கத்தர் எவ்வளவு மகத்துவமானவர் எவ்வளவு உன்னதமானவர் எவ்வளவு மகிமையானவர் எவ்வளவு பரிசுத்தர் எப்படி என்று கர்த்தரை குறித்து அதிகமாக நம்முடைய இருதயத்திலே தியானிக்க வேண்டும் அப்படி யாராவது தியானிக்கிற வழக்கம் உண்டா இந்த பக்கம் சாரி பாருங்க கத்திரை குறித்து தியானிக்கிறவங்களா இருக்க வேண்டும் நீங்கள் என்ன வேலை செய்தாலும் சரி எதை செய்தாலும் மற்றவங்கள்ட கோபத்தையும் இன்னொரு சொன்ன ஒரு வார்த்தையும் இன்னொங்க இன்னொருத்தவங்க செய்த செயலையும் நினைத்து நினைத்து புழுங்கிட்டு இருக்கிறது இல்லையா கத்திரை தியானியுங்கள் அவர் பரிசுத்தர் அவர் மகிமையானவர் உங்களுக்கே எத்தனை அற்புத கிரியைகளை செய்திருக்கிறார் அதை கொஞ்சம் தியானித்து கத்தரை துதிக்கலாம் அல்லவா அல லூயா கத்திரை தியானிக்க வேண்டும் இன்றிலிருந்து அதை பழகிக்கொள்ளுங்கள் கத்திரை குறித்து தியானம் பண்ணுங்கள் எதுவும் பேசாம பேசாமல் இப்படியும் இருக்கீங்களா உங்க இருதயம் எங்க போகுது யார் வீட்டுக்கு போகுது எந்த செயலில் உங்க இருதயம் இருக்குது எந்த சிந்தையில் உங்க இருதயம் இருக்கிறது நினைத்து பாருங்கள் கத்திரை குறித்து தியானிக்க வேண்டும் தியானம் ஆமேன் இந்த தியானத்தை யாரும் அறிய மாட்டாங்க நான் தியானிக்கிறது யாருக்கு தெரியும் எனக்கும் தெரியும் கத்தருக்கும் தெரியும் அப்படியானால் நீங்கள் தியானிக்கிற தியானம் உங்களுக்கு தெரியும் எதை குறித்து தியானிக்கிறீர்கள் அப்படியானால் உங்கள தியானம் சுத்தமாக இருக்கட்டும் பரிசுத்தமாக இருக்கட்டும் கத்தரை குறித்தே இருக்கட்டும் அலலுயா அலலுயா நேற்று எனக்கு ஒரு சம்பவம் நடந்து விட்டது முழு நேரம் எப்போவும் நான் கத்திரை தியானம் பண்ணி சோத்திரம் பண்ணி கொண்டே தான் இருக்கிற வழக்கம் உண்டு நேற்றை தினத்தில் எனக்கு சொல்லவே முடியாத ஒரு ஆச்சரியம் அற்புதம் அதிசயம் என் உள்ளத்தில் பொங்கி பொங்கி கொண்டே இருந்தது ஆமேன் ஹலலுயா நான் தியானித்து கொண்டே இருந்தேன் ஒரு சிலரிடத்தில் சொன்ன எல்லாருக்கும் தெரியாத விஷயங்கள் ஆனால் எனக்கு தாங்க முடியாத ஒரு அன்பு ஆண்டவர் மேலே அவர் எனக்கு செய்த அற்புதத்தை நினைத்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன் கத்தரை துதித்து கொண்டே இருந்தேன் ஹலலூயா ஹலலூயா இந்த நாளிலே நிற்பதும் அவருடைய பெரிய கிருபையினாலே மட்டுமே அதை என்ற உள்ளம் அப்படியே சந்தோஷத்தாலே மகிழ்ந்து கொண்டே இருக்கிறது ஆமே நீங்களும் இந்த காரியம் சின்ன சின்ன காரியங்களை செய்தாலும் கத்திரி துதித்து கொண்டே இருங்கள் அவர் தியானித்து கொண்டே இருங்கள் யாராவது வந்தாங்கன்னா கிட்ட சொல்லுங்க அதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்குது இதெல்லாம் அவருக்கு முன்பாக எங் எங்கே எழுதப்படும் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படும் எழுதப்படும் உங்களுடைய காரியங்களை குறித்து உங்கள் பேரை போட்டு அப்படி அழகாக நம்ம போய் போது ஆண்டவர் சொல்லுவார் நான் செய்யலை நான் இதை நினைக்கல நான் இப்படி பொய் சொல்லலை நான் இப்படி கோவப்படலை நான் இப்படி எரிச்சல் அடையலை அப்படின்னு சொல்ல முடியுமா அவர்கிட்ட அங்கே எழுதி தான் வச்சுருக்கோம் இப்போவே எல்லாம் கிரிக்கி போட்டுட்டு அங்கே நம்ம நல்ல காரியங்களை எழு எழுதும்படியாக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு சரி செய்து கொள்ளுங்கள் தேவைப்பிள்ளைகளை இதெல்லாம் விளையாட்டு இல்லை தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியத்தில் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கத்துடைய வசனத்தை கேட்கிறீர்கள் இப்படி கேட்கிறீர்கள் இப்படியே விட்டுட்டு இங்கே விட்டுட்டு போயிடுறீங்க வீட்டுக்கு கொண்டு போகிறதில்ல அபியாசப்படுத்துகிறதில்லை இந்த வசனத்தை மறுபடி எடுத்து படிக்கிறதில்லை படிங்க இந்த மளிகை எடுத்து படிங்க நம்ம என்ன கேட்ட வார்த்தையின்படியாக இங்கே நான் வர்றோம் பதினேழாவது வசனம் கடைசி பாகம் பாருங்கள் ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் யார கத்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களை அதுலேயும் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது வசனம் கடைசி பாகம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் காண்பீர்கள் உங்கள் கண் காணும்படியாக கத்தர் அந்த நாளிலே காட்டி தருவார் எப்படி கத்தருக்கு ஊழியம் செய்தவனுக்கும் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசம் இன்னைக்கு சுவிசேஷ ஊழியத்துக்கு கூப்பிட்டா போக மனம் இல்லை இல்லை ஒரு ஜபத்துக்கு கூப்பிட்டா வர முடியல இல்லை ஆலயம் திறந்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் வந்து இங்க ஜபித்து விட்டு போலாம் அல்லவா வசனங்களை பிரசங்கிக்கிறார்களே வந்து கேட்கலாம் அல்லவா நீங்கள் வர்றது இல்லையே அன்பின் பிரயாசம் இந்த பிரயாசம் கத்திற்காக செய்கிற பிரயாசங்களை கத்தர் மறந்து விட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வித்தியாசத்தை காண்பீர்கள் ஊழியம் செய்தவனுக்கும் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் ஊழியம் செய்தால் அதுக்குரிய பலன் உங்களுக்கு செய்யலைன்னா செய்தவர்களை பார்த்து நாம் மனவேதனை பட படக்கூடும் காண்பீர்கள் காண்பீர்கள் என்று கத்தர் சொ திரும்பவும் காண்பீர்கள் ஆகையினாலே நாங்கள் கத்தருக்கென்று பிரயாசப்படுவோம் கத்துடைய சுவிசேஷத்திற்காக பிரயாசப்படுவோம் கத்துடைய நாமத்தை குறித்து தியானிப்போம் மற்றவர்களுக்கு கத்துடைய நாமத்தை குறித்து கூறுவோம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சொற்ப நாட்களை பெண்களாகிய நாம் இயேசுவோடு கூட இணைந்து அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவோம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் எல்லாம் ஜோ பண்ணலாமா ஹலலூயா என்ன அழகா பரிசுத்தாவியான ஒரு வேத புஸ்தகத்தில் ஒவ்வொருவரையும் குறித்து எழுத்தி வைத்திருக்கிறார் இப்போ உங்களை குறித்தும் அங்கே எல்லாம் எழுதப்பட்டிருக்கோம் அங்கே ஞாபக புஸ்தகத்தில் பெயர் இருக்குதா உங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதா என்ன காரியம் எழுதப்பட்டிருக்கிறது ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் இருக்கிறதா ஆமேன் கத்திருக்கென்று பிரயாசப்பட்டவர்கள் பெயர் புஸ்தகத்தில் இருக்கிறது அதுலையா மற்றவங்க புகழலையே மற்றவங்களை மெச்சு எங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையே அப்படியெல்லாம் நினைக்காதுங்க மனுஷன் செய்கிறதா கொஞ்சம் தான் அவங்க செய்யவும் முடியாது செய்யவும் மாட்டாங்கன்னு வைங்களேன் இன்னும் எனக்கு தான் நீங்கள் ஒரு உதவி செய்துட்டீங்களா நான் உங்களுக்கு ஒருவேளை நான் ஒன்றும் ஒன்றும் சொல்லாமலாம் இருக்கலாம் அந்த சிஸ்டர் இப்படியே போயிட்டாங்கன்னு நினைக்கலாம் நீங்க ஆனா கத்தர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார் எழுதி வைத்திருக்கிறார் ஒன்றும் மறந்து போய்விடாது ஞாபக புஸ்தகத்திலே இருக்கிறது ஹால ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் நாமங்கள் இருக்கிறது இந்த அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே ஹலலூயா ஹலலூயா நம் முழங்காலில் நிற்க முடிந்தவர்கள் முழங்காலில் நின்று சத்தத்தை உயர்த்தி கத்தரை நோக்கி கூப்பிட்டு கெஞ்சலாம் அல்லவா ஹலலூயா பெண்களாகிய நமக்கு கத்தர் எவ்வளவு ஒரு மேன்மையான பங்கை வைத்திருக்கிறார் அவர்கள் பங் பெண்களை உதறி தள்ளவில்லை பெண்களை சீ போய் என்று சொல்லவில்லை சில நேரம் சமுதாயத்திலே படுவீர்கள் சில நேரம் குடும்பத்திலே நீங்கள் தள்ளப்படுவீர்கள் சில நேரம் உங்களுக்கு நெருங்கினவர்கள் கூட உங்களை ஒதுக்கி வைத்து விடலாம் நீங்கள் ஏழைகளாக இருக்கும்போது பணம் இல்லாமல் இருக்கும்போது சொத்து சுகங்கள் இல்லாமல் இருக்கும்போது உறவினர்களெல்லாம் உங்களை தள்ளி வைத்து விடலாம் கலங்காதீர்கள் கவலைப்படாதீர்கள் கத்தருக்கென்று பிரயாசப்படுகிறவர்களாய் மாறுங்கள் கர்த்தரோடு இருங்கள் இந்த பெண்கள் எல்லாம் இயேசுவோடு கூட இருந்தார்கள் அவர்களுக்கு ப பல பொல்லாத வியாதி இருந்து பிசாசு இருந்தது பாவத்தோடு இருந்தவர்கள் அவர்களை எல்லாம் கத்தர் சுத்தமாக்கி தன்னோடு வைத்து கொண்டார் அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள் இயேசுவோட ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்கள் அவர்களுக்கு இருந்த பணம் பொருள் செல்வம் எல்லாவற்றையும் இயேசுவோடு கூட இருந்து ஊழியம் செய்தார்கள் சகோதரியே உனக்கு இருக்கிற பணத்தை எங்கே போய் சேர்த்து வைக்கிறாய் வட்டிக்காரனுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறாய்யா வட்டிக்காக செலவிட்டு கொண்டிருக்கிறீர்களா வட்டி வாங்கி கடன் வாங்கி உங்கள் பொருட்களை எல்லாம் வீட்டில் சேர்க்கிறீர்களா கர்த்தர் இதை விரும்பவே இல்லை உங்களுக்கு ஆஸ்தி இருக்குமானால் பணம் இருக்குமானால் சொத்து சுகம் இருக்குமானால் கத்துடை ஊழியத்துக்கு செய்வீர்களானால் ஊழியத்துக்கென்று கொடுப்பீர்களானால் பரலோகத்தில் பிரதிபலன் உண்டு இம்மையிலும் அந்த கணக்கை உங்கள் கணக்கிலே தருவார் அலலூயா கடன்பட்டு கிடக்காதீர்கள் கடன்பட்டு சாரி வாங்காதுங்க கடன்பட்டு உங்கள் வீட்டில் பொருட்களை வாங்காதீர்கள் என்ன பொருள் வேணுமோ நீங்க முதல்ல ஜெபம் பண்ணுங்க கத்தர் அற்புதமாய் உங்களுக்கு தருவார் நிச்சயம் தருவார் தரும் வரைக்கும் காத்திருங்கள் அது அதிசயமாக இருக்கும் நீங்களா கடன் வாங்கி வட்டி வாங்கி அது வாங்கி இது வாங்கி பொருட்களை சேர்த்து கொள்ளாதீர்கள் சாரி வாங்குவதற்கு கடன் வாங்க வாங்காதீர்கள் இனியும் நிறைய காரியங்கள் இருக்கு எனக்கு சொல்ல தெரிய மாட்டேங்குது வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க மாதம் மாதம் பணம் கொடுக்கணும் அவன் ஒரு சேரீக்கு உள்ள பணத்தை ரெண்டு சேரீக்கு உள்ள பணத்தை சேர்த்து வாங்கிட்டு போயிடுவான் உங்களை ஏமாத்தி அதையும் இதையும் போ சொல்லி நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை கத்தர் உங்களுக்கு தருவான் ஜொபித்து விட்டு கடைக்கு போய் உங்களுக்கு வேண்டியதை வாங்கி வாருங்கள் ஹலோ லூயா ஹலோ லூயா இதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கல என்னமோ இப்படி செய்யறவங்க இருக்கீங்களோ என்னமோ தெரியல இதிலெல்லாம் மனம் திரும்பி விடுங்கள் இன்னும் இந்த பழக்கத்திலே நீண்டு கொண்டு போகாதீர்கள் சோத்ரம் 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 அன்பின் பிதாவே நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹலலுயா ஹலலுயா இயேசுவோடு இருக்க கிருவைதாரோ இயேசுவோடு இருக்க கிருவைதார் அண்டவரே நர்மையான சகோதரிவார் எல்லாரும் ஊழியம் செய்கிற பிள்ளைகளும் இயேசுவோடு இருக்க கற்றுக்கொள்ள கிருவைதாரோ ஆண்டவரே பிரயாசப்பட்டு

அலுவயா பார்வைக்கு ஊழியம் செய்யாதபடி மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாதபடி கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய ஆமேன் கிருபை தாரோ கிருபை தாரோ ஆமேனோ உங்கள் காரியங்கள் எது இருக்கிறதோ அதை சொல்லி கத்தடத்தில் கேளுங்கள் கத்தர் உங்களுக்கு கிருபையை பகிர்ந்து தரும்படியாக நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார் ஹாலலூயா 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 நம் நடுவில் எழுது எழுந்தருளே இருக்கிறார் எஸ்ஓடு இருக்கும்படி விரும்பி கேட்கிறார்

மாற்று ஏசோடு இருக்கிற தேவண்ட பிள்ளைகளாய் மாற்றும் பழைய வாழ்க்கையிலிருந்து புது வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்தீரே பழைய பாவத்திலிருந்து பிசாசின் கையிலிருந்து விடுவித்து ஏசோடு கொண்டு வந்தீரே எப்போது ஏசோடு இருக்க கிருவேதாரு எப்போது ஏசோடு இருக்க கிருவேதாரு கிளேஷமா ரதுரமோ ரிபலரதனமரபஸ்விரிதலபரஹ லிட்டரபஸ் ஹாலூயா மகிமை 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 கத்திருக்கென்று சுவிசேஷத்துக்கென்று ஊழியத்துக்கென்று மிகவும் பிரயாசப்பட கிருவை தாருமாண்டவரே மிகவும் பிரயாசப்பட கிருவை தாரும் இனி நாட்கள் இல்லையே இனி காலங்கள் இல்லையே ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வந்து கொண்டே இருக்கிறது அப்பா ஹாலூயா ஆகையினாலே மிகவும் பிரயாசப்பட கிருவை தாரும் ஹலு லூயா பிள்ளைகள் எல்லோரையும் தொட்டு பேர் பேரா இனி ஆசீர்வதிப்பீராக எசுவோடு கூட இருந்து ஊழியம் செய்ய கிருபைதார் அப்போஸ்தனர்களோடு உடன் ஊழியர்களோடு சேர்ந்து இணைந்து பிராண்டதை பிராணனையும் பாராதபடிக்கு கழுத்து கொடுக்கிற ஊழியர்களாய் ஒருளை மாற்றுவீராக ஹாலுலூயா கத்திருக்கென்று பிரயாசப்படுகிற ஊழியர்களாய் சுவிசேஷத்துக்கு என்று பிரயாசப்படுகிற சகோதரிமாராய் ஒவ்வொருவரையும் மாற்று ஆண்டவரே பெயர் ஜி ஒப்பசத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சோத்ரம் 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 அதற்காய் சோத்ரம் சோத்ரம் ஞாபக புஸ்தகத்தில் அவருடைய ஆண்டவரே எல்லா ஊழியத்தின் காரியங்களை எழுதி வைத்திருக்கிறீரே சோத்ரம் 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 கரங்களை தட்டி நாம் கத்திரை சோத்ரிப்போம் ஆமேன் ஹாலலூயா ஹாலலூயா லூயா எங்கள் அன்பின் பிதாவே நல்ல தேவனே நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த பெண்கள் ஆராதனையை சிறப்பு ஆராதனையாக எங்களுக்கு தந்தீராண்டவரே ஆரம்பத்திலிருந்து நேரம் வரைக்கும் கத்துடைய கரம் எங்களோடு குடைந்து ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்த பெரிய அன்புக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே அற்பமாக ஆரம்பித்த நாளை யார் அசட்டை பண்ணலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட பைபிள் ஸ்கூலாக இருந்தாலும் இன்றைக்கு பெரிய அளவில் நடத்தி கொண்டு வருகிறேன் இன்னும் மேன்மையான காரியங்களை இந்த ஊழியத்தில் தேவன் நடைபிக்கும்படி ஆய் வேண்டிக் கொள்கிறோம் அருமையான சகோதரிமார் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறோம் அவர்களும் சுசேஷத்திற்காக நாமத்திற்காக அதிகமாய் பிரயாசப்படுகிறவர்களாக அவர்களை மாற்றிவிடும் ஆண்டவரே ஏ சூ அந்த பெண்களை போல இயேசுவோடு இருந்து ஆஸ்திகளால் ஊழியம் செய்தவர்களை போல ஊழியம் செய்ய உடைய பிள்ளைகளுக்கு கத்திற்கு தரும்படியா ஜபிக்கிறோம் கதாவே ஞாபக புஸ்தகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதிலே எங்களுடைய கிரியைகள் எல்லாம் அப்பா அந்த நாளிலே வெட்கப்பட்டு போய்விடாதபடிக்கு அண்டவரை மிகுந்த மகிழ்ச்சியோடு ஊழியம் செய்தா என்று நல்ல அண்டவரே வார்த்தைகளை நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும் எல்லா கத்தர் பிள்ளைகள் மேலும் உடைய ஆசீர்வாதம் இருக்கட்ட விசேஷமாக பைபிள் ஸ்கூல் மாணவிகளுக்காக ஸ்தோத்திரம் அவர்களை இன்னும் பயன்படுத்தும் இன்னும் மேன்மையாக நடத்தும் தியாலஜிக்கல் காலேஜுக்காக ஸ்தோத்திரம் அதில் உள்ள ப்ரின்ஸ்பலுக்காக ஸ்தோத்திரம் அதில் பிரயாசப்படுகிற மற்ற ஆண்டவரே கோஆர்டினேட்டர்ஸ்க்காக ஸ்தோத்திரம் போர்டு மெம்பர்ஸ்க்காக ஸ்தோத்திரம் டீச்சர்ஸ்க்காக ஸ்தோத்திரம் எவ்வளவு தியாகத்தோடு தன்னை வெறுத்து இந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே அவர்களுக்காக ஸ்தோத்திரம் இன்னும் இது மேன்மையடைய மகிமையடைய உதவி செய்யும் விசேஷமாக எங்களை பைபிள் ஸ்கூல் மாணவர்கள் அக்கத்தாவே பன்ருட்டி பகுதிகளில் போய் சுவிசேஷ சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள் சுவிசேஷ வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜேபிக்கிற ஆண்டவரே அவள் செய்கிற வேலை ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அநேகருக்கு சுவிசேஷம் போய் எட்டட்டும் அநேகர் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே இயேசுவே இயேசுவின் பிள்ளைகளாக மாறட்டும் இந்த பன்ருட்டி ஊழியத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாக இந்த பிள்ளைகளை கொண்டு நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் திரும்பி வருகிற யாத்திரையிலும் இந்த கரம் இருக்கும்படியாக ஜபிக்கிறோம் தொடர்ந்து நம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் ஊழியங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் விசேஷமாக இந்த காரியங்களையெல்லாம் கண்காணித்து நடத்தி வருகிற எங்கள் தலைமை போதகருக்காக ஜபிக்கிறோம் அவர்களை நீர் ஆசீர்வதியும் சுகம்பலன் ஆரோக்கியத்தை தாரும் இன்னும் நல்ல திட்டங்களை தாரும் நல்ல மேன்மையான காரியங்களை வெளிப்படுத்தி தாரும் ஆவியானுடைய மகிமையான நடத்துதல்களையும் அவர்களுக்கு இந்த தந்து இன்னும் மேன்மையாய் அவர்கள் குடும்பமாய் கத்துடைய ஊழியத்தை இன்னும் செவ்வையாய் மகிமையாய் கத்துடைய வருகை பரியந்தம் செய்து நிறைவேற்றத்தக்கதான புது அபிஷேகம் புது கிருபை புது வல்லமை புது பலன் சுகம் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் தந்து கத்தை நடத்துவீராக துதி கனம் மகிமையெல்லாம் மக்கே செலுத்துகிறோம் ஏசுன் மூல ஜப்பங்கள் எங்கள் நல்ல பிதாவே ஆமே நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் நாத்து எல்லாரும் சொல்லுங்க சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்குங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் ஆக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஆமேன் ஆமேன் ஹலோ லூயா ஹலை லுயா கத்தருவங்களை